எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்க பிக் பாஸ் சீசன் 7 ப்ரோமோ ஷூட்டிங் வந்துட்டு முடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு சூடான செய்தி ஒன்று கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜூலை எண்டு இல்லைன்னா ஆகஸ்டோட ஃபர்ஸ்ட் வீக்கில் பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் ஆரம்பிக்க போகுது அப்படின்ற ஒரு அஃபீஷியல் நியூஸும் வந்துட்டு நமக்கு விகடன் டிவி கிட்டேருந்து கிடச்சிருக்கு. வழக்கமாக பிக் பாஸ் அப்படின்னாலே குக் வித் கோமாளி முடிஞ்ச உடனே வந்துடும். ஸோ இந்த தடவை அது மாதிரியான ஒரு நிலைமையில தான் இருக்குது. செட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு உள்ளே போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னும், இந்த தடவை எந்த மாதிரியான தீம் இருக்க போகுது அப்படின்றத சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரியான நியூஸும் வந்துட்டு வெளியாகியிருக்கு. கமல் சார் தான் இதை தொகுத்து வழங்க போகிறாரு. எண்டோமல் சைன் கிட்ட பார்த்தீங்கன்னா இவர் 150 crore வரைக்கும் சம்பளம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. எண்டோமல் சைன் 130 crore வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸும் வெளியாகியிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கா, இதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு ஆவல் வந்து மக்களிடையே எப்பயுமே இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்துட்டு இந்த தடவை உள்ளே வர்றது ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமித், இவர் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இவரும் வந்துட்டு பிக் பாஸ் ஆடிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஷக்கீலா வந்துட்டு இந்த பிக் பாஸில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. கூடவே ஆங்கர் ரக்ஷனும் ஜாக்லினும் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போக போகிறாங்க. இன்னும் யாரெல்லாம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள்.